என்னோட பேர் சுபாஷினி, நான் திருச்சியிலிருந்து வந்திருக்கேன். என்னோட அம்மா வந்து பிரம்மண்டியான பயிற்சி வரைக்கும் முடிச்சிருக்காங்க. அம்மா கிட்ட ஃபோன் பண்ணும்போது, அம்மா எனக்கு கொஞ்சம் யூட்ரஸ்ல ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா, உடனே வந்து நீ மகராசு கத்து பண்ணனா நீ என்ன பண்ற அப்படின்வாங்க. அடுத்தது டைஜஷன் ப்ராப்ளம் வந்துருச்சுமா எனக்கு இந்த வயசுல அப்படின்னு சொன்னா, உடனே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, 13 பாயிண்ட் டக்கு ப்ரெஷர் பண்ண டைஜஷன் ப்ராப்ளமே வராது அப்படின்வாங்க. அடுத்தது மனசு கொஞ்சம் சஞ்சலமா இருக்குமா, நீ மனசே சரியில்லை அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வருத்தமும் என்னோட மனசு விட்டு நீங்கிருச்சு.
அடுத்தது வந்து நம்ம ஜென்ரலா அம்மா வீட்டுக்கு போனோம்னா எதையாவது ஒன்று பேக் அம்மா கொடுத்துட்டே இருப்பாங்க. சீதன் சீதனோன்றதை விட எப்ப நம்ம அம்மா வீட்டுக்கு போனாலும் பேக் ஃபில் பண்ணி தான் நம்ம எடுத்துட்டு வருவோம். அது மாதிரி இங்கிருந்து நம்ம போகும்போது எண்ணம் ஆராய்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், குடும்ப அமை, இதை விட நமக்கு வேற எதுவுமே வேணாம். லைஃப்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கு அமைதியா வாழ்றதுக்கு இதை நம்ம சீதனமா எடுத்து போயிட்டு வாழ்நாள் முழுக்கவும் இதை நம்ம பயன்படுத்தி விரைவான ஒரு அமைதியான வாழ்க்கையை இந்த மனவள கலையோடு இணைந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எனக்கு என்னுடைய கருத்துக்களை ஷேர் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன்.